இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ராஜா ராணி சீரியல்ல சரவணன் சந்தியா இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பார்க்குறதுக்கே நம்ம வந்து ரெண்டு கண்ணு பத்தாமல் இருக்கும் பொழுது இதுக்கு நடுவில் வந்து அர்ச்சனான் பார்வதிக்குள்ளே இருக்க போகிற அடுத்த பிரச்சனை தான் வந்து அடுத்த வாரத்தில் ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இன்னும் பார்வதிக்கு தனக்கு வந்து மாப்பிளை பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது இது தெரிஞ்சு அப்படின்னா அந்த விக்கிக்கெல்லாம் கால் பண்ணி ஐயோ ஐயையோ அப்படின்னு சொல்லி இவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க ஆனால் அதை டேரெக்டாக சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா வந்து டேரெக்டாக சொல்லிட்டு அதை பிரச்சனை பண்ணிட்டாருனா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மாப்பிளை பார்க்குறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பாலமுருகன் கிளம்பி வந்துட்டு எனக்கு வந்து கொடுங்க போன வந்து கேட்க போறாரு நான் வந்து படிச்சிருக்கேன் வேலை பார்க்கறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்க போறாரு ஆனாலும் அதுக்கு வந்து சிவகாமி என்ன உதவி சொல்ல போகிறாங்க அப்படின்னா இதே ஹிந்தியில் இருந்த மாதிரியே இங்கே வந்து இல்லை எல்லாமே ஓகே உனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் வந்து உனக்கு குணம் சரியில்லை நீ என் பொண்ணோட வந்து அந்த நடு ரோட்டில் பேசிகிட்டு இருந்தாங்கானே உன்னை அப்பவே நான் பார்த்தேன் அதனால் உனக்குலாம் நான் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு வேறு என்னையா எப்பயும் போல் வந்து பேச போகிறாங்க ஆனால் அதே அதை கேட்டு அர்ச்சனை சந்தோஷமாயிடாங்க ஏன்னா இப்படி இந்த பையன் இங்கே இல்லைனா நம்ம தங்கச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம தங்கச்சிக்கு ஒரு பையன் நமக்கு பிடி அந்த பொ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை வந்து சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணை வந்து தடுத்து நிறுத்திட்டு இன்னொரு நம்ம தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படி நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் அடிச்சுன்னா யோசிக்க போகிறதில்லை இத்கிட்ட நிறைய சொத்து இருக்கு அதை வச்சு நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்க போகிறாங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இதை வந்து சந்தியாவுக்கு வந்து எவ்வளோ நேரம் தெரிஞ்சாலும் சந்தியா சொல்கிறத யாரும் கேட்க போகிறதில்லை நீ படித்தவங்களாரு படிக்காதவங்களாரு நான் நீ எதுவுமே நாங்கள் சொன்ன நீ சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு சிவகாமியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிற விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ இதை தாண்டி கதை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ராஜாராணி சீரியல் எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க